இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. வர்த்தகர்களுக்கு உதவ 5வது பொருளாதார ஊக்குவிப்பு திட்டம் வேண்டும். KLSICCI. கோவிட் தொற்றுகள் அதிகரித்துள்ள பகுதிகள் குறிப்பாக சிலாங்கூரிலும் கோலாலம்பூரிலும் முழு எம்சிஓவை அரசாங்கம் அமல்படுத்த வேண்டும் என KLSICCI கோலாலம்பூர் சிலாங்கூர் இந்திய வர்த்தக தொழில்துறை சம்மேளனம் கூறியுள்ளது. கோவிட் தொற்றை கட்டுப்படுத்த அவ்விரு மாநிலங்களில் உள்ள மக்களுக்கு 100 விழுக்காடு முழுமையாக கோவிட் தடுப்பூசி போடப்பட வேண்டும் என அந்த சம்மேளனத்தின் தலைவர் டாக்டர் ஆர் ராமநாதன் வலியுறுத்தியுள்ளார். இவ்வேளையில் கோவிட் தொற்றினால் வர்த்தகங்களும் நிறுவனங்களும் பாதிக்கப்பட்டுள்ளதால் அரசாங்கம் சில உதவி திட்டங்களை அறிவிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். குறிப்பாக சொக்சோ, இபிஎஃப், ஹெச்ஆர்டி கார்ப் மற்றும் இதர அரசாங்க அமைப்புகளுக்கு முதலாளிகள் சட்ட ரீதியாக செலுத்த வேண்டிய தொகையை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பது குறித்து அரசாங்கம் பரிசீலிக்கலாம் என்றார் அவர். ஊதிய உதவித்தொகை திட்டத்தை தொடர்வது சிறு நடுத்தர அளவில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு கட்டட வாடகை விலகை அளிப்பது ஆகிய உதவி திட்டங்கள் தொடர வேண்டும் எனவும் அந்த சங்கம் அரசாங்கத்தை கேட்டுக் கொண்டுள்ளது. ஆம்புலன்ஸ் வண்டி விபத்துக்குள்ளானது, இருவர் காயம். 2 நோயாளிகள் மற்றும் 2 மருத்துவ அதிகாரிகளை ஏற்றிச் சென்ற சுகாதார அமைச்சின் ஆம்புலன்ஸ் வண்டி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர தடுப்பை மோதிய பின் விபத்துக்குள்ளானது. நேற்று நண்பகல் 12:20 அளவில் முவார் ஜாலான் பக்ரி பத்து 4 என்ற இடத்தில் சுங்க வீடமைப்பு பகுதிக்கு முன்புறம் அந்த ஆம்புலன்ஸ் வண்டி விபத்துக்குள்ளானது. பொதுமக்களின் உதவியோடு ஆம்புலன்ஸ் வண்டியில் உள்ளே இருந்தவர்கள் வெளியேற்றப்பட்டனர். இந்த விபத்தில் 40 வயது மதிக்கத்தக்க ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் காயம் எதுவும் இன்றி உயிர் தப்பினர். 30 வயது மதிக்கத்தக்க மருத்துவ உதவியாளர் கால் முறிவுக்கு உள்ளானார். 2 நோயாளிகள் 72 வயதுடைய பெண் காயம் எதுவும் அடையவில்லை. அதே வேளையில் 35 வயதுடைய பெண் நோயாளி முகத்தில் காயம் அடைந்தார். சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு வந்த மூவார் தீயணைப்பு நிலையத்தைச் சேர்ந்த 8 தீயணைப்பு வீரர்கள் காயம் அடைந்தவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆம்புலன்ஸ் வண்டியை கால்வாயில் இருந்து மீட்பதற்கான நடவடிக்கையிலும் தீயணைப்பு வீரர்கள் உதவினர். அதிகரித்து வரும் கோவிட் தொற்றுக்கு என்ன காரணம்? கிட்டத்தட்ட 16 மாதங்களாக மலேசியர்கள் கோவிட் தொற்றுக்கு எதிராக போராடி வருகின்றனர். இந்த நீண்ட போராட்டத்தில் பலர் உடனிருந்தவர்களை இழந்திருக்கக்கூடும். பொருளாதார ரீதியாக வேலையும் பறிபோகியிருக்கலாம். வியாபாரம் செய்ய முடியாமல் நட்டத்தில் நொடிந்திருக்கக்கூடும். இவையெல்லாம் நம் கண்முன்னே நடப்பதை பார்த்தும் மனம் உடைந்து போயிருந்தும் கோவிட் தொற்றை கட்டுப்படுத்துவதில் நம்மால் பெரிதாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடிந்துள்ளதா? இதுவரை இல்லாத அளவிற்கு நாட்டில் கடந்த 3 தினங்களாக தொடர்ச்சியாக கோவிட் தொற்றுகள் 6000 தாண்டி வருகின்றன. அரசாங்க மருத்துவமனைகளில் 83 விழுக்காடு ICU கட்டில்களில் கோவிட் நோயாளிகள் நிரம்பியுள்ளன. சில மருத்துவமனைகளில் காப்பாற்றுவது கடினம் என கருதப்படும் கோவிட் நோயாளிகள் ICUவில் சேர்ப்பதில்லை என்ற கடினமான ஒரு முடிவை எடுக்கும் நிலைக்கு சுகாதார அதிகாரிகள் தள்ளப்பட்டிருக்கின்றனர். கோவிட் நோயாளிகளை கையாளும் பிரதான அனுபவம் நிறைந்த சிலாங்கூர் சுங்கைபோலோ மருத்துவமனையில் தொற்றால் உயிரிழந்தவர்களின் உடல்களை வைப்பதற்கு சவக்கிடங்கில் இடமில்லை. இதனால் கொள்கலன்கள் பிணவறைகளாக மாற்றப்பட்டுள்ளன. பிற நாடுகளின் கோவிட் தொற்று எண்ணிக்கையை பார்த்து அதிர்ச்சியடைந்த நாம் இன்று நாட்டின் அதிகரித்திருக்கும் எண்ணிக்கையை பார்த்து கலங்கி போயிருக்கின்றோம். இதற்கு எல்லாம் என்ன காரணம்? மருத்துவர்களும் பொதுமக்களும் கூறுவது என்ன? வாருங்கள் அறிவோம். 6493 பேருக்கு தொற்று, 50 பேர் மரணம். நாட்டில் நேற்று 3வது நாளாக தொடர்ச்சியாக கோவிட் தொற்று சம்பவங்கள் 6000 தாண்டியுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் நாடு முழுவதும் 6493 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட வேளையில் சிலாங்கூரில் மட்டும் அந்த தொற்றுக்கு 2163 பேர் இலக்காகினர். இவ்வேளையில் நாட்டில் அந்த தொற்றுக்கு மேலும் 50 பேர் உயிரிழந்தனர். தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 643 அதிகரித்திருக்கிறது. முழு அடைப்பு இல்லை, SOP மேலும் கடுமையாக்கப்படும். தற்போது மிக வேகமாக அதிகரித்து வரும் கோவிட் தொற்று பரவலை கருத்தில் கொண்டு தற்போது நடப்பில் இருக்கும் MCO 3.0 தொடர்ந்து நீடிக்கும் என்றும் SOP கட்டுப்பாடுகள் மேலும் கடுமையாக்கப்படும் என்றும் பிரதமர் துறை அலுவலகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக ஒவ்வொரு நாளும் கோவிட் தொற்றின் எண்ணிக்கை
6000 தாண்டி வருவதால் முழு அடைப்பு அறிவிக்கப்படும் என பலரும் எதிர்பார்த்திருந்த நிலையில் பொருளாதார நடவடிக்கைகள் தொடர்ந்து செயல்படும் என இப்பொழுது முடிவாகியுள்ளது. கடுமையாக்கப்பட்ட எஸ்ஓபி தொடர்பான விவகாரங்களை பாதுகாப்பு துறையின் மூத்த அமைச்சர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் இன்று அறிவிப்பார் என அவ்வறிக்கை மேலும் தெரிவித்திருக்கிறது. நாடாளுமன்றத்தை கூட்டுவீர், பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரிக்க மாட்டோம். நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டும்படி மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ள டிஏபி பிரதமர் தான்சி முஹிதீன் யாசனுக்கு எதிரான எந்த ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தையும் ஆதரிக்க மாட்டோம் என்ற உத்தரவாதத்தையும் வழங்கியுள்ளது. கோவிட் தொடர்பான விவகாரங்களை விவாதிப்பதில் மட்டுமே தாங்கள் ஆர்வமாக இருப்பதாக டிஏபியின் தலைமை செயலாளர் லிம் குவாங் யாங் கூறினார். ஜொஹூர் கேட்டுக்கொண்டதை போல் அவசர கூட்டத்திற்காக நாடாளுமன்ற கூட்டத்தை பெரிக்கத்தான் நேஷன் அரசாங்கம் கூட்ட வேண்டும் என நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் லிம் குவாங் யாங் கேட்டுக்கொண்டார். 6 மாதத்திற்கும் குறைவாக கட்டணம் நிலுவை, மின்சாரம் துண்டிக்கப்படாது. 6 மாதங்களுக்கும் குறைவாக மின் கட்டணத்தை செலுத்தாமல் நிலுவையில் இருந்தாலும் வீடுகளுக்கான மின்சார சேவை துண்டிக்கப்படாது என எரிசக்தி இயற்கை வள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சம்சுல் அனுவார் நசாரா கூறியுள்ளார். அந்த சலுகை இவ்வாண்டு ஜூன் மாத இறுதி வரையில் வழங்கப்படும். கோவிட் தொற்று காலத்தில் மக்களின் பொருளாதார சுமையை குறைக்கும் நோக்கத்தில் தேனாகா நேஷனல் நிறுவனத்துடன் இணைந்து அரசாங்கம் அந்த சலுகையை வழங்குகிறது. அந்த சலுகையுடன் ஜூன் 30 வரையில் பயனீட்டாளர்கள் தவணை முறையில் குறிப்பிட்ட தொகையில் கட்டணத்தை செலுத்துவதற்கு ஏதுவாக இசி பேமெண்ட் பிளான் திட்டத்தையும் டிஎன்பி அறிமுகப்படுத்தியுள்ளது. வீட்டிற்கு செல்லும்படி 355 விளையாட்டாளர்களுக்கு உத்தரவு. கோவிட் தொற்று பரவலை தடுக்கும் முயற்சியாக தேசிய விளையாட்டாளர்களில் 355 பேரை தங்களது வீட்டிற்கு திரும்பும்படி தேசிய விளையாட்டு மன்றம் உத்தரவிட்டுள்ளது. இவ்வாண்டு முக்கிய போட்டிகளில் சம்பந்தப்படாத விளையாட்டாளர்களை தங்களது வீடுகளுக்கு செல்லும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டனர். இம்மாதம் 7 இருந்து 12 வரை அந்த விளையாட்டாளர்கள் பயிற்சி நிலையங்கள் மற்றும் அவர்கள் தங்கியிருந்த விடுதிகளிலிருந்து கட்டம் கட்டமாக வெளியேறினர். எம்சிஓ முடியும் வரை அனைத்து விளையாட்டாளர்களும் தங்களது வீடுகளில் தங்கி இருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக தேசிய விளையாட்டு மன்றத்தின் விளையாட்டாளர் பிரிவுக்கான இயக்குநர் ஜெஃப்ரி நோடின் தெரிவித்தார். ஆஸ்ட்ராஜெனகா மே 23 இரண்டாம் கட்ட பதிவு. ஆஸ்ட்ராஜெனகா கோவிட் தடுப்பு மருந்துக்கான இரண்டாம் கட்ட பதிவு நடவடிக்கை மே 10 திறக்கப்படுவதாக அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சர் கைரி ஜமாலுடன் தெரிவித்துள்ளார். இம்முறை கிள்ளான் பள்ளத்தாக்கு, பினாங்கு, ஜொகூர், கூச்சிங், மீரி ஆகிய பகுதிகளில் உள்ள 60 வயதிற்கும் அந்த வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஆஸ்ட்ராஜெனகா தடுப்பு மருந்து புதிய வாய்ப்பு அளிக்கிறது. www.vaccinecovid.gov.my எனும் அகப்பக்கத்தில் அந்த தடுப்பூசிக்கு பதிந்து கொள்ளலாம். மூத்த குடிமக்களின் வசதிக்காக மாவட்ட சுகாதார அலுவலகங்களிலும் பதிவு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். மூத்த குடிமக்கள் முழுமையாக அந்த தடுப்பு மருந்துக்கு பதியாவிட்டால் எஞ்சியிருக்கும் ஆஸ்ட்ராஜெனகா தடுப்பு மருந்துக்கு மே 26 தொடங்கி பிற வயதினர் பதிந்து கொள்ளலாம். மாரடைப்பினால் சிவபாலன் மரணம், சவ பரிசோதனை அறிக்கை உறுதிப்படுத்தியது. பாதுகாவலரான சிவபாலன் சுப்பிரமணியம் மாரடைப்பினால் இறந்ததை சவ பரிசோதனை அறிக்கை உறுதிப்படுத்துவதாக சிலாங்கூர் போலீஸ் தலைவர் அர்ஜுனடி முகமது கூறினார். சிவபாலன் உடல் ரீதியில் எந்தவொரு காயத்திற்கும் உள்ளாகவில்லை என்பதும் அவரது உடலில் மேற்கொள்ளப்பட்ட சவ பரிசோதனை அறிக்கையின் மூலம் தெரிய வந்துள்ளதாகவும் அர்ஜுனைடி கூறினார். 43 சிவபாலன் மரணத்திற்கான காரணத்தை அவரது குடும்ப உறுப்பினர்களிடம் கோலாலம்பூர் பொது மருத்துவமனையின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அவர் திடீர் மரணம் அடைந்ததாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. சிவபாலன் மரணம் தொடர்பான விசாரணை அறிக்கை பின்னர் அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் சமர்ப்பிக்கப்படும். அவரது மரணம் குறித்து மரண விசாரணையை நடத்தும்படி போலீஸ் பரிந்துரை செய்துள்ளதாகவும் அர்ஜுனைடி கூறினார். விசாரணை நோக்கத்திற்காக கொம்பாக் மாவட்ட போலீஸ் நிலையத்திற்கு அவர் கொண்டு செல்லப்படவில்லை. அவருக்கு எதிராக கைது ஆணை பிறப்பிக்கப்பட்டதால் ஆவணங்களுக்காக அவர் அங்கு கொண்டு செல்லப்பட்டார் என அர்ஜுனைடி விவரித்தார். அதோடு நீதிமன்றத்தில் ஆஜராக்குவதற்கும் சிவபாலன் உறுதி அளித்திருந்ததையும் அர்ஜுனைடி சுட்டிக்காட்டினாா்.